ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஜோசப் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளான்ட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி மொளைக்கணும். ஸோ அந்த மாதிரி மொளைக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் ஸோ ஒரு 10 to 100 rupees இருக்கும் நம்ம பார்க்குறது வாங்குறது எல்லாமே. நம்ம ரோஜா பூவெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25 rupees அந்த மாதிரி தான் ஒரு பூ இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஃப்ளவர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃப்ளவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து குளோரியோஸா. ஸோ இதுக்கான ப்ரைஸிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6-10 US dollarsன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம்முக்கான ரேட்டு. ஸோ அடுத்து இதோட இந்தியன் மணி தான் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 450 rupees to 750 rupees வரைக்கும் வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெம்மு குளோரியஸாக வந்து 450 rupees to 750 rupees இந்தியன் கரன்சி படி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 17th century செம்பர் அகஸ்டஸ் அப்படின்றாங்க இந்த ஒரு ஃப்ளவர். இந்த ஃப்ளவரோட ரேட் எவ்வளோ, ஒரு பூக்கான ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5700 US dollars. இதை வந்து இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா வந்து ஒரு 4.2 lakhs வரும். ஸோ கிட்டத்தட்ட 4.2 lakhs கொடுத்து இந்த செம்பர் அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம வாங்கணும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃப்ளவர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சாஃப்ரான் காக்கஸ். இந்த ஒரு ஃப்ளவருக்கான ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1200 to 1500 US dollars வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பவுண்டு, இது வந்து வெயிட்டை வச்சு மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு பவுண்டு இந்த சாஃப்ரான் காக்கஸ் ஃப்ளவர்ஸ் வாங்கணுன்னா நீங்கள் வந்து 1200 to 1500 US dollars வரைக்கும் செலவு பண்ணும். ஸோ அதை வந்து இந்தியன் கரன்சியில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணோம்னா வந்து கரெக்டாக 1 lakh வருது. ஒரு பவுண்ட் ஆஃப் இந்த ஃப்ளவர் வந்து 1 lakh கிட்ட வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளவர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ராத்சைல்டு ஆர்ச்சிட். ஸோ இதுதான் இந்த ஃப்ளவரோட நேம். இந்த ஃப்ளவரோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செடிக்கு 5000 US dollars தேவை. ஸோ அது வந்து இந்தியன் மணியில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணால் 3.76 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3.75 lakhs இந்தியன் கரன்சி படி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷென்சன் நாங்கே ஆர்ச்சிட். இந்த ஒரு ஃப்ளவரோட ஒரு பிளான்ட்டுக்கான ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2,02,000 US dollars. ஸோ இதை வந்து நம்ம இந்தியன் கரன்சி கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1.5 crores வருது. ஸோ இந்த ஒரு பிளான்ட்டு, இந்த ஷென்சன் நாங்கே ஆர்ச்சிட் அப்படிங்கிற இந்த ஒரு பிளான்ட்டை நீங்கள் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 1.5 crores செலவு பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ பார்த்தது எல்லாத்தோட பயங்கர காஸ்ட்லியான ஒரு ஃப்ளவர். இதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூலியட் ரோஸ். ஸோ இந்த ஃப்ளவரை நம்மளால் ஃபோட்டோவில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரேட் அவ்வளோ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 5 million US dollars ஆகும் இதை வாங்குறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா வந்து 37 crore 66 lakhs 50,000 இதான் இதோட ரேட்டு. அண்ட் இதை வந்து நம்ம 37.6 crore இந்தியன் டாலர் இந்தியன் மணி கொடுத்து தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ ஐ திங்க் அது மிஷன் இம்பாசிபிள் நினைக்கிறேன். ஸோ இந்த பூ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 37.6 crore கொடுத்து வாங்க வேண்டிய ஃப்ளவர்ஸ். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் இன்னொரு நாள் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்டு.